சீட்டை வாங்கிட்டு இந்த வேலை 20 சீட்டுக்கு அதுல எதுல வெல்ல போறது இல்ல இந்த நாட்டு தமிழ்நாட்டு பேரை மாத்திடுவேன் மாத்திடுவேன் நீ நீங்க வா உள்ள வா நான் இந்தியாவுக்கே தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டு போயிடுவேன் நான் சேட்டை எல்லாம் வேற பக்கம் வச்சுக்கிறேன் புரியுதா இப்போ ஒருத்தர் துவைச்சு காயப்போட்டு தேய்ச்சி கொடுக்குறாருல அது மாதிரி அது மாதிரி சமைச்சு ஊட்டி தாளாட்டு படி தூங்க வச்சுட்டு வந்துருங்க சமைச்சு ஊட்டி விட்டு உங்களை படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு வரோம் எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க பைத்தியக்காரங்க கையில் குரங்கு கையில் பூமாலை இவர்கள் கையில் நாடு ஒரு புத்தகம் படிக்கிறது இல்லை எந்த சிந்தனையாலேனையும் வாசிக்கிறது இல்லை எனக்கு இவங்களா தினத்தந்தி படிக்கிறாங்களானே சந்தேகமா இருக்குது நீங்க வா உள்ளவா நான் இந்தியாவுக்கே தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டு போயிருவேன் நான் பூச்சாண்டி வந்துருவான் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லி சோறு விட்டதுருக்குல்ல அதுதான் இந்த பிஜேபி பூச்சாண்டி இந்த பூச்சாண்டியை முத முத போர்வையில் போத்தி கூட்டிட்டு வந்தது யார் தெரியுமில்ல இந்த நம்ம பூச்சாண்டிகள் தான் சரி நான் கேட்குறேன் நீங்கள் ரொம்ப இஸ்லாமிய கிறித்துவ மக்கள் சிறுபான்மை சரி நீங்கள் சொல்லிட்டே சிறுபான்மை நான் அதை ஏற்கல நீங்கள் சொல்ல பேச்சுக்கே வச்சுக்கிறோம் நீங்கள் தான் பாதுகாவலர் உங்கள் கட்சியின் உயர்மட்ட குழு இருக்குல்ல 16 பேர் கொண்ட உயர்மட்ட குழு அதில் எத்தனை பேர் இஸ்லாமிய கிறித்துவர் என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க மத்திய அமைச்சரவையில் 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறீங்க 18 ஆண்டுகள் அதில் எத்தனை இஸ்லாமிய அமைச்சர்கள் கிறித்துவ அமைச்சர்களை வைத்து நீங்கள் அழகு பார்த்துருக்கிறீங்க அங்கீகரிச்சிருக்கிறீங்க ஒன்றும் இல்லை பாதுகாப்பு என்றால் அரசியல் அதிகாரத்தில் வாய்ப்பு கொடுத்து அமர்த்துவதுதான் அதுதான் பாதுகாப்பாக இருக்கும் இப்போ தான் 3 லட்சம் பேருக்கு ஏதோ வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க எப்படி கொடுப்பீங்கன்னு ஒருத்தர் சொல்லுங்கள் என்னமோ ஒன்று நடக்குது இந்த நாட்டில் எல்லா தலைவரும் சொல்கிறார் ரேஷன் ரேஷன் பொருளை வீட்டில் ஒன்று தரணும் நிலத்தில் உழைக்க ஆள் வராமல் அரிசி பருப்பு எங்கே இருந்து எப்படி ரேஷன் பொருள் கொடுப்பேன் எப்படி கொடுப்பேன் எப்படி கொடுப்பேன் எப்படி கொடுப்பீங்க சொல்லுங்க உழைக்காமல் உண்கிற உழைக்காமல் வாழ்வதற்கு மக்களை தயார் செய்வது போல ஒரு தற்குடி தலைவர்கள் இவனால் உண்டா இவனை தலைவர்னு சொல்லாமல் இந்த மாதிரி பேசுகிறவங்கள இந்த 100 நாள் வேலை திட்டத்தையே நான் அதனாலேயே இந்த நாடு நாசமாயிருச்சுங்கிற இப்போ 150 நாள் கொடுக்குறாங்க நான் கேட்குறேனே 100 நாள் வேலை திட்டத்தால் தூர்வாரிய ஏரிகள் எத்தனை புனரமைத்த குளங்கள் எத்தனை நட்டு வளர்த்த மரங்கள் எத்தனை ஒன்னு சொல்லு சீரமைத்த சாலைகள் எத்தனை பைத்தியக்காரங்க கையில் குரங்கு கையில் பூமாலை இவர்கள் கையில் நாடு ஒரு புத்தகம் படிக்கிறது இல்லை எந்த சிந்தனையாலேனையும் வாசிக்கிறது இல்லை எனக்கு இவங்களாம் தினத்தந்தி படிக்கிறாங்களானே சந்தேகமாக இருக்குது நான் ஏங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஏன் ரேஷனில் கொண்டு ரேஷன் பொருளை வீட்டில் கொடுக்குறதோட திரும்புறீங்க இப்போ ஒருத்தர் துவைச்சு காயப்போட்டு தேய்ச்சி கொடுக்குறாருல அது மாதிரி அது மாதிரி சமைச்சு ஊட்டி தாளாட்டு படி தூங்க வச்சுட்டு வந்துருங்க அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அடுத்த தேர்தலில் அதை சொல்லுவாங்க நீங்கள் வீட்டில் இருங்க நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் சமைச்சு ஊட்டி விட்டு உங்களை படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு வரோம் எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க சரி எந்த இடத்துல செலவைக்கிறது தான் யோசிச்சுங்க என்னது இப்போ அது இங்கே சாதாரணமாக நடக்குது வட இந்திய 1.5 கோடிக்கு மேலே ஏறிட்டான் இப்போ பிஜேபி அறிக்கை தெரியுமில்ல பிறமொழியாளர்களுக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுப்போம் நீ முதல்ல வெல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் இதெல்லாம் சொல்லு முதல்ல நீ வெல்லு அப்புறம் இதையெல்லாம் சொல்லு நான் என்ன இருக்கிறேன் ஹரியானாவில் 5000 பேர் எங்கால வீடு இல்லாமல் நிறுத்திட்டான் நீ தான் நிறுத்திட்டான் ஆட்சியில் ரொம்ப நாளாக கூடியிருக்கேன் அவனு கட்டி கூட அப்புறம் பற்றி பேசும் குஜராத்தில் இருக்கிறவன் பீகாரில் இருக்கிறவன் என்னது இது எப்படியாவது ஓட்ட பறிப்பது இந்தியாவை ஆளை கொடுத்துருக்கு இந்தியாவில் பல மாநிலங்களை ஆளை கொடுத்துருக்கு பிஜேபிக்கு நான் இப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துருக்கிறேன் என்று சொல்லி கேளுங்க பணம் மதிப்பிழப்பால் சாதித்தது இவ்வளவு ஜிஎஸ்டி வரி விதிப்பால் சாதித்தது இவ்வளவு ஏதாவது ஒன்று ஒரு நலத்திட்டத்தில் மக்கள் அடைந்த பயனை சொல்லி ஓட்டு கேட்க துப்பு இல்ல இந்த நாட்டு தமிழ்நாட்டு பேரை மாத்திருவேன் மாத்திருவே நீ மாத்திருவேன் நாங்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துருவோம் இது என்ன சுப்பன் குப்பம் பேரை மாத்திர மாதிரி கதை வச்சுக்கிறீங்க நீங்க வா உள்ளவா நான் இந்தியாவுக்கே தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டு போயிருவேன் நான் அது அதாவது பாஞ்சாலக்குறிச்சின்னு ஒரு படம் எடுத்தேன் அதில் மாயாண்டின்னு ஒரு கேரக்டர் வரும் எங்கள் அண்ணன் வந்து பிரபணம் நடிச்சுப்பார் அவன் வந்து காரிசாமின்னு வில்லை வந்து ஏய் சரியான ஆனமான மீசை வச்சு ஆளாக இருந்தால் வாடா கம்படுத்து நிச்சயிக்கிட்டாம்பா இவர் போய் எங்கள் அண்ணன் வந்து இருங்கயா என்னை ஜெயிச்சிட்டேன் உங்ககிட்ட வரட்டும் அப்போ ஒரு வசனம் இருக்குது ஐயா வண்டிக்குள்ளே உட்கார வச்சுட்டு முன்னாடி இருந்து வண்டி ஓட்டிட்டு போகிறவன்னா எதிர்த்த மாதிரி வர்றவன் என்னை தாண்டி தாயா அவங்கள தொடணும் அது மாதிரி எவன் வந்தாலும் இனிமேல் என் நிலத்தை என்னை தாண்டி தான் தொடணும் புரியுதா புரியுதா நீ ஏ நாட்டுக்கு பேர் மாத்துறதா ராஜா இங்கே வா வரலாற்றின் பாதை வரலாற்றின் போக்கில் இருந்து விவாதிப்போம் வா வா விவாதிப்போம் இந்திய நாடு என் நாடு பாரத நாடு
பைந்தமலர் நாடு. நீ பாரத மாதாக்கு ஜெய போடு, நான் பைந்தமலர் நாட்டுக்கு ஜெயின் போட்டுருவேன். அப்புறம் சேட்டையெல்லாம் வேற பக்கம் வச்சுக்கிறது புரியுதா? 20 சீட்டை வாங்கிட்டு இந்த வேலை. 2 மாநில முதலமைச்சரே, 1 நிதியமைச்சரே, அப்புறம் போக்குவரத்து துறை அமைச்சரே, அப்புறம் உள்துறை அமைச்சரே, நாட்டின் பிரதமரே, 20 சீட்டுக்கு. அதில் எதுலையும் வெள்ள போகிறதில்ல. எங்கள் ஊரில் சொல்லுவேன், தம்பி நீ குன்ன குடிக்க அன்னக்காவடி எடுத்தாலும் வெள்ள மாட்டாய், நீ தலைகளான்னு தண்ணி குடித்தாலும் வெள்ள போகிறதில்ல, நாங்கள் விட போகிறதும் இல்லை. இந்த கோடாரி என்ன சொல்லுதுன்னா, அந்த கைப்பிடி இருக்குல்ல, அது மரத்தாலானது. அந்த கோடாரி நானும் உங்காள் தானே, அந்த கோடாரி காம்பு இருக்குல்ல, அந்த கோடாரி கைப்பிடி அதை காட்டுது, நானும் உங்காள் தான், உங்காள் தானே மரம், ஓ நம்மால் தான் இந்த கட்டையை பார்த்தோன்னே. இப்படி தான் இந்த திமுக அதிமுக நினச்சி நினச்சி நமக்கு தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டு வெட்டி வீழ்த்துவனையே மரங்கள் நம்பிக்கொண்டிருக்கு. இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. இவங்க சொம்புக்கு பக்கத்தில் ஒரு குட்டி சொம்பை கொடுத்து, கோவளைக்கு பக்கத்தில் ஒரு குட்டி கோவளை கொடுத்து மொத்தமாக சுருட்டா யோக்கிய பயலுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்யணும். 50 ஆண்டுகளாக செய்யாத ஒன்றை அடுத்த 5 ஆண்டுகளை அவர் செய்து விடுவார்கள் என்று நீங்கள் எப்படி நம்புறீங்க? உங்கள் மகன் சொல்கிறேன், ஒரு புரட்சிகராக மாறுதல்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறேங்க பாருங்க, எனக்கு நோக்கம் இருக்குது, என் நாட்டை என் மக்களை எப்படி வழிநடத்தி செல்லும், என் பிள்ளைகளை எப்படி எதிர்கால தலைமுறை உருவாக்கணும், எனக்கு நோக்கம் இருக்குது. மாற்றம்னா இப்படி ஒவ்வொன்றா மாற்றணும். இந்த நச்சு ஆலைகளை கட்டிப்பிடிச்சிட்டாலாம வேலைவாய்ப்புக்கு, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்புக்கு விரையணும். அதான் நிலம் கெடாது, காற்று கெடாது, நீர் கெடாது, சுற்றுச்சூழல் பாதிக்காது. புரியுதா உங்களுக்கு? இப்படிதான் அது ஒரு தடவை சின்ன பிள்ளையா இருக்கும்போது கராத்தே படிச்சிருக்கும்போது என்ன எப்படி அடிப்பேன், கராத்தேனா புரியுதா எப்படி அடிப்பேன், விடுங்க வேணாம், எப்படி அடிப்பேன், ஏ இறப்பா அடிச்சாடுப்பா எப்படிப்பா அடிப்பேன், ஒரு அடியை போட்டேன் இப்படி தான் அடிப்பேன்னு விழுந்துட்டார். அந்த கதையா, அந்த கதையா இவங்களுக்கு அடித்து காட்டும் போருக்கு சொல்கிறது இவங்களுக்கு புரியல. நானும் படம் போட்டு காட்டிடலான்னு தான் நினச்சேன், அதுக்கு 2 கோடி தான் தேவைப்பட்டுச்சு. நம்மளே தெருக்கோடியில் இருந்து கத்திக்கிட்டு கிடக்குறான், எங்கடா 2 கோடி போகிறது, என் பிள்ளையெல்லாம் அதில் கஷ்டப்பட்டு அண்ணே ஒரு 50,000 போட்டு 20,000 போட்டு அதுக்கே திணறிக்கிட்டு இருக்கேன். அண்ணே இப்படி ஒரு பிச்சைக்கார பயலுக்கு இந்த வேலை தேவைப்படலை, இதுக்கு என்ன பண்ணுறது? என் பாட்டு தெலுங்கு, கர்நாடக சங்கீதம் கர்நாடகம், கீர்த்தனை தெலுங்கு, என் தாய்மொழிகள் எங்க இசை, என் தேசிய கீதம் வங்காளி, இந்திய மொழி இந்தி, விடுதலை என்கிற பெருங்கனவை நசுக்கி நாசமாக்கிய இந்த நயவஞ்சகர் தான் இன்றும் தமிழின மக்களின் வாக்கை பெற்று அதிகாரத்தை சுவைக்க அலைகிறார். எங்களால் என்ன செய்துவிட முடியும் என்று எண்ணாதீர்கள் பெரிய மக்களே, இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும், அதற்காகவாவது நாங்கள் உறுதியாக வென்று வருவோம். எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்க, எல்லாரும் கொடுத்துட்டீங்க, எனக்கு ஒரு முறை ஒருமே ஒரு முறை கொடுங்க, பூமியின் சொர்க்கமா என் தாய்நாட்டை மாற்றி படைக்கிறனால பாருங்க.